ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில இத்தனை அமானுஷ சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு பெண்மணி எப்படி இவ்வளோ அளவுக்கு பாசிட்டிவா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி என்னுடைய மனசுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய ஆரம்பிச்சது. நிலாவுடைய 3 அமானுஷ கதைகளை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய மனசுலயும் அந்த ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். சரி, மேலும் வந்து அவங்களுடைய மெயில்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அப்போதான் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு காட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா 1 இல்லை 2 காட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுது. இந்த உலகத்தில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு சுற்றி வந்து எவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் நடந்தாலும் கூட இவங்க பக்கத்தில் இருக்கிற பாசிட்டிவ் பவர்னால் இவங்களை அந்த நெகட்டிவ் பவர்ஸ் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான 2 காட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு எபிசோட் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் காட் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் பை. May 2016 ஃப்ரைடே. நிலா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே ஒரு அம்மன் டெம்பிளுக்கு வந்து போவாங்களாம். ஆனால் அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரைடே அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அம்மாவும் பக்கத்து வீட்டுக்கார ஆண்டியும் என்ன சொல்கிறாங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் டெம்பிளுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஃப்ரைடே நார்மலான ஒரு அம்மன் டெம்பிளுக்கு வந்து போவாங்களாம். ஏன்னா ஃப்ரைடேனாவே அம்மன் டெம்பிளில் எப்பயுமே கூட்டம் இருக்கும். ஸ்பெஷல் ஃப்ரைடே சமயபுரத்து அம்மன் டெம்பிளில் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இவங்க ஃபஸ்ட்டு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஒரு காரணத்தினால நீலா ஓகே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் டெம்பிளுக்கும் போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா வழக்கம் போல அங்க அளவுக்கு அதிகமான ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நகுந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு 2-3 பேருக்கு முன்னாடி போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் பக்கத்து வீட்டுக்கார ஆண்டியும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. சோ இவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அம்மனுடைய சன்னதி கிளியரா தெரியுதா. இவங்க எந்த லைன்ல நின்னுகிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லைன். அந்த ஸ்பெஷல் லைனுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டியல் இருக்கிற லைன். அந்த உண்டியல் இருக்கிற லைன்ல மேக்ஸிமம் போலீஸ் பர்சனல் மட்டுமே தான் நிப்பாங்களாம். சோ இந்த லைன்ல இருந்தே இவங்க எட்டி அம்மனுடைய சிலையை பார்த்து இவங்க வந்து வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து என்ன வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குது, நான் அப்படி என்ன பாவம் பண்ண, நிறைய அமானுஷங்கள் என்ன சுத்தியே வருது, அதே மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குது, சம்டைம்ஸ் வந்து என்ன வந்து பயமுறுத்துது, இவ்வளவு அமானுஷங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு காரணம் என்ன, உன்னுடைய பொண்ணு தானே நான், உன் மேல வந்து எவ்வளவு பக்தியா இருக்கேன், என்ன நீ ஏன் காப்பாத்த கூடாது அப்படின்னு சொல்லி மனசு உருகி வந்து அந்த இடத்துல வந்து வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்க வேண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஷோல்டர்ல யாரோ வந்து கை வைக்கிறாங்க. யாரடாது அப்படின்னு பார்த்தா அந்த உண்டியல் இருக்கிற லைன் அப்படின்னு சொன்னல அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுள்ள ஒரு பெண்மணி முகம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு அழகா ரொம்ப தேஜஸா வந்து ஒரு பெண்மணி வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொட்டு வச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுடி வந்து நீளமா இருந்தது, மிக நீளமான பூவெல்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ஒரு தெய்வீக கலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையுள்ள ஒரு மூஞ்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள பார்த்த உடனே இவங்க யாருன்னே தெரியாம நிலா முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பெண்மணி வந்து நிலா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கை அவ்வளோதானா, நீ என்ன கேட்டு நான் வந்து செய்யாம இருந்திருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, நீ தைரியமா இருக்கலாம், உன்னை எந்த ஒரு அமானுஷ சக்தியும் தாக்கவும் முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே நிலாக்கு ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். இந்த பெண்மணியை நான் வாழ்க்கையிலேயே இப்போதான் முதல் தடவை பார்க்குறேன், நான் மனசில் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே அந்த பெண்மணி கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் யாரு, நான் நினைச்சதெல்லாம் நீங்கள் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகளை கேட்டு நிலா பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏதாவது என்கிட்ட கேட்டு தான் கிடைக்கும்னு நினைக்கிறியா, உனக்கு என்ன வேணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ கேட்காமலே உனக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி உன்னை சுற்றி 1000 கெட்ட சக்திகள் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அந்த கெட்ட சக்திகள் கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறது என்னோட கடமை, நீ என்னுடைய குழந்தை, என்றைக்குமே நான் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், என்றைக்குமே உன்னை ஆபத்தில் தள்ளவும் மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, நிலாக்கு யார் இந்தம்மா, எங்கிருந்து வந்தாங்க, உண்டியலில் என்ன நின்றுட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து என்கிட்ட சம்மந்தம் இல்லாத
விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா இவங்க பேசுறது எல்லாமே எனக்கு ரிலேட்டபிளாவே இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது பட்டுன அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில இருக்கிற குங்குமம் பாக்கெட் ஒன்று இருக்கு, அந்த குங்குமம் பாக்கெட் வந்து அவங்க நிலாவுடைய கையில கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா உண்டியல் பக்கம் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த உண்டியல் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து பாத்தீங்கன்னா சன்னதி தான் இருக்கும், நேரா அம்மனுடைய சன்னதிக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து அந்த கூட்ட நெரிசல்ல அவங்கள வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க, எங்க தேடியும் அவங்கள வந்து பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நேரா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் குருக்கள் கிட்ட சன்னதிக்குள்ள வந்து ஒரு பெண்மணி வந்தாங்களே அவங்க எங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது குருக்களே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காலையில 6 மணிலிருந்து நானும் இன்னொரு சாமி மட்டும்தான் உள்ள வந்து இருக்கிறோம், ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒரு ஆம்பளைங்க தான், ஆனா எந்த ஒரு பெண்மணியும் இந்த சன்னதிக்குள்ள வரவே இல்லையாமா அப்படின்னு சொல்லும் போது நிலாவுடைய மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் சரி ஓகே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. அவங்க அம்மாவும் பக்கத்து வீட்டுக்கார ஆன்டியும் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் சாமியை கும்பிட்டுட்டு வந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெண்மணியை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு கூட்டத்தில் நான் எங்க அந்த பெண்மணியை தேடுறது, இந்த மாதிரி பெண்மணியை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்கப்பா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நிலாவுடைய மனசுல ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன், யாரு அந்த பெண்மணி, ஏன் அவங்க வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அப்போதான் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்ல அவங்க அம்மாவுடைய கண்ணில இருந்து கண்ணீர் அப்படியே சொட்ட ஆரம்பிச்சிருக்கு, உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன், ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு நிறைஞ்ச முகம், ஒரு பயங்கர பிரகாசமான முகம், தெய்வீக கலையுள்ள ஒரு முகம் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அம்மனா தான் இருக்கணும். ஸோ உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து காப்பாத்துவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் கவலைப்பட போறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 11 நாட்கள் கழிச்சு 24th May 2016 நிலாவுக்கு ரெண்டாவது இன்சிடென்ட் நடக்குது. அந்த டைம்ல நிலா வந்து பாத்தீங்கன்னா எம்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த டைம்ல பிஜிடிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் டியூட்டரா அதே யூனிவர்சிட்டியில வர்க்குமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நிலாவுடைய ஷெட்யூலே எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் 10:00 ஈவினிங் 4:00 வரைக்கும் அவங்க வந்து கிளாஸஸ் எடுப்பாங்களாம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க எம்ஃபிலுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். டெய்லியும் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சப்மிட் பண்ணணுமா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகிடுமா. ஸோ டெய்லியும் ஈவினிங் வந்து ஒரு 6 இல்லை 7:00 வரைக்கும் அவங்க காலேஜ் கேம்பஸ்லேயே தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் டெய்லியும் அவங்க அப்பா வந்து தான் நிலாவை பிக்கப் பண்ணிட்டு போவாராம். அது வழக்கம் போல் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னைக்கு அவங்களுடைய ப்ராஜெக்ட் முடிக்கிறாங்க, முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது, கிட்டத்தட்ட ஒரு 7:00 ஆயிருது. 7:00 போல அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அப்பா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோமா, ஹைவேல வந்துட்டே இருக்கேன், ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி ஓகே வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிலா யூனிவர்சிட்டிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் உள்ள இருக்கிற கிளாஸஸ் எல்லாமே மூடிக்கிட்டு இருக்கும்போது, சரி அப்பா வந்து எப்படி இருந்தாலும் இந்த சைடு தான் வந்துகிட்டு இருப்பாரு, நம்ம அப்படியே அந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கலாம், எதிரில் அப்பா வந்த உடனே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு லோன்லியான ரோட்ல நிலா வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுடைய யூனிவர்சிட்டி எந்த இடத்துல இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஹைவே இருக்குமா, ஹைவேல இருந்து ஒரு தனியா லோன்லியான ஒரு ரோடு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் டிராவல் இருக்குமா, அந்த 20 மினிட்ஸ் அந்த லோன்லியான ரோடுக்குள்ள வந்தா இவங்களுடைய யூனிவர்சிட்டி இருக்குமா. சோ நிலா வந்து பல நாட்கள் இந்த மாதிரி லேட் ஆகும்போது அந்த ரோட்ல தான் நடந்து வந்திருக்காங்க. சோ நடந்து வரும்போது அப்பா வந்து ஆப்போசிட்ல வருவாரு, உடனே ஏறி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க வந்து லோன்லியா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ பின்னாடி ஓடி வந்தா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இவங்களுக்கு வந்து கேட்டிருக்கு. என்னடா இது, நம்ம பின்னாடி யாரா ஓடி வரா அப்படின்னு சொல்லி பட்டுன்னு திரும்பி பார்த்தா நிலாவை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாய் இருக்குமா. 6-7 நாய் ரொம்ப வந்து கோபமா ஆக்ரோஷமா இவங்களை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நிலா வந்து ஓட்டத்தை பிடிக்கிறாங்க, அங்க இருந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நிலாவுடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்ததுன்னா, வடிவேல் சார் சொல்ற மாதிரி மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், ஆண்டவா குறுக்குல யாரும் வராம பாத்துக்கோ அப்படின்னு ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் முன்னாடி வந்துடுறாரு, அவர் மேல மோதி நிலா கீழே விழுகிறாங்க. அப்புறம் அந்த நபரை முழிச்சு பார்த்தா அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் மாதிரி, அதாவது ஒரு விவசாயி மாதிரி இருக்காராம். கையில வந்து ஒரு மிகப்பெரிய அருவாலெல்லாம் வச்சிருக்காராம், வந்து மிகப்பெரிய சந்தனம் எல்லாம் இட்டு இருக்காராம், வேஷ்டி வந்து அவ்வளவு வெள்ளை வெளியேறுன்னு கட்டியிருக்காராம். அவர் என்ன பண்றாருன்னா பொறுமையா நிலாவுடைய கையை பிடிச்சி நிலா
நிலாவை தூக்கி விட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே பயமெல்லாம் போயிடுது, மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நிலா வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னடா இது நாய் எல்லாம் துரத்திக்கிட்டு வந்தது, திடீர்னு துரத்திக்கிட்டு வந்த நாய் அப்படியே சைலண்டாக நிற்கிதா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த நாயெல்லாம் அப்படியே கப்பு சுப்புன்னு அடங்கின மாதிரி அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னே இவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மர் மாதிரி இருக்காருன்னு சொன்னல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நாயெல்லாம் பார்த்து, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது நம்ம குழந்தைன்றது உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைய பயன்படுத்தலாமா, எல்லாரும் சைலண்டாக பின்னாடி திரும்பி போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்ட அந்த 7-8 நாயங்களும் என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து சைலண்டாக பின்னாடி போயிடுது. இந்த நிகழ்வை பார்த்த நிலாவுடைய மனசுக்குள்ளே சந்தேகங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. நேராக நிலா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு நபரை பார்த்து, நீங்கள் யார், உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியுமா, இல்லை நீங்கள் எங்களுடைய ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பாவை கேளுமா நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை இல்லை, அப்பா வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த நபர் மீண்டும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இல்லைம்மா, உங்கள் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்காரு, அந்த தவறு என்ன அப்படின்றது உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு சம்பவத்தை உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, உங்கள் அப்பா நான் யாருன்றதும் சொல்லுவாரு, அவர் என்ன தப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டெம்பிள்குள்ளே நடந்து போயிடுறாரு. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நிலா பின்னாடி ஓடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பிளுடைய கதவில் வந்து ஒரு மிகப்பெரிய பூட்டு போடப்பட்டிருந்தது. பூட்டு போட்ட டெம்பிளுக்குள்ளே இவர் எப்படி போனார் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட நிலா நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் நிலாவுடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அவங்க அப்பாவை பார்த்த உடனே நிலா வந்து வெயிட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பாவுடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வரதையும் இவங்க வந்து பார்க்குறாங்க. என்னப்பா ஆச்சு, ஏன்பா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் நிலா கேட்டிருக்காங்க, யாருப்பா அவர், அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு அவரை தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு, யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவர் வந்து கருப்பண்ணசாமி நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலாக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது 11 நாள் முன்னாடி அம்மனை பார்த்தோம், இப்போ வந்து கருப்பண்ணசாமியை பார்த்துருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு விமான ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது மேலும் அவங்க வந்து கேட்குறாங்க, அப்படி நீ என்னப்பா தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கிட்டத்தட்ட 12 வருஷங்களாக நம்மளுடைய குலதெய்வம் டெம்பிளை வந்து நான் விசிட் பண்ணவே இல்லை, அதுதான் நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. ஸோ உடனடியாக நாளைக்கே நம்ம வந்து குலதெய்வம் டெம்பிளுக்கு போவோம், நம்மளுடைய குலதெய்வம் கருப்பண்ணசாமி டெம்பிளுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் எல்லாருமே ஃபேமிலியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளம்பி கருப்பண்ணசாமி டெம்பிளுக்கு போயிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் கழிச்சும் கூட நிலானால இந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியே வரவே முடியல. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இவங்க ஓடி வந்தாங்க இல்லையா, ஓடி வரும்போது அந்த கருப்பண்ணசாமி மேலே வந்து மோதி இருக்காங்க. மோதும்போது அவர் மேலே இருந்த சந்தனம் வந்து அப்படியே தெளிச்சு நிலாவுடைய ட்ரெஸ் மேலே வந்து விழுந்திருக்கு. அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வரைக்கும் அந்த சந்தனத்துடைய ஸ்மெல் அவங்களுடைய உடம்புலேயே இருந்திருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து சில்லரிக்குதுல. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு லோன்லியான ரோட்ல யார் வந்து நிலா பார்த்துருக்க முடியும், அதே மாதிரி பூட்டி இருந்த டெம்பிளுக்குள்ளே எப்படி இந்த நபர் வந்து உள்ளே போயிருக்க முடியும், ஒருவேளை இவங்க வந்து ஹெலுசினேட்டடாக இருக்காங்களா இல்லை வந்து உண்மையாக தான் சொல்கிறாங்களா அப்படின்றது எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக நிலாவுடைய 2 இன்சிடென்ட்ஸை பார்க்கும்போதும் கூட எனக்கு தோணுன ஒரு புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஆர் பிளஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ அமானுஷமான நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடந்தாலுமே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இதுவரைக்கும் வராமல் உங்களை காப்பாற்றுறது நீங்கள் வேண்ட உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் உங்களுடைய குலதெய்வமும் மட்டுமே தான். ஸோ நீங்கள் வந்து உண்மையிலேயே பிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் முன்னாடியே பேய் வந்தாலும் ஹே சும்மா தள்ளிப்போ உன்னை பார்த்தலாம் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு கெத்து வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெத்தோட நிலா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்சிடென்ட் வழக்கமாக போட்டதை விட வேறு லெவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தெய்வீக நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.